கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோ. ஓ, நம்ம ஃபீஸ் கட்டலையே. அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, நீ கட்டிட்டியா? ஓ, அப்படியா? பணத்தை வேண்டி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பார்த்துட்டு வரேன். ஓ, அப்பா முருகா, ஓ சன்னிதானத்தை தேடியே வந்துட்டேப்பா. எனக்கு அந்த நிம்மதியை கொடுப்பா. முருகா 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 முருகா, பொன் கொடுத்தாய், பொருள் கொடுத்தாய், கழனி கொடுத்தாய், நெடுநாள் வாழ்கின்ற ஆசி கொடுத்தாய், கழநீர் வாச்சி வாழ்கின்ற வாய்க்கா கொடுத்த, வரப்பு கொடுத்த, நல்ல மனைவியை கொடுத்த, நல்ல பிள்ளையை கொடுத்த, பிள்ளைகளுக்கு தேவையான கல்வியை கொடுத்த, பேர் சொல்கின்ற அளவிற்கு புகழை கொடுத்தாய், சொத்தை கொடுத்தாய், எல்லாம் கொடுத்த எனக்கு நிம்மதிங்கிற உன்னை கொடுக்காம விட்டுட்டிய முருகா. இருக்கிற சொத்தை அனுபவிச்சு பார்த்தாலும் நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது முருகா. அந்த நிம்மதின்னு ஒன்று கிடைக்கணும்னு என்னதான் செய்யணும் முருகா? அந்த நிம்மதிங்கிற உன்னை கேட்டுட்டே உங்கள்கிட்ட வந்திருக்கு முருகா. உன் சன்னிதானத்துக்கு நிம்மதியை கொடு முருகா. அப்பா முருகா, கல்யாண்டவா, எல்லாத்தையும் நான் பார்த்துப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும். யாரு? நமச்சிவாயம். நமச்சிவாயம் மகனே, பணத்தை கேட்டா நிறைய கொடுப்ப, உங்களை கேட்டா உன்னை கொண்டு விட்டு உச்சியிலே உட்கார வச்சிருவார். பொருளை கேட்டாலும் அப்படித்தான். செல்வாக்கை கேட்டா ஊரே கொடுப்பார். ஆனா உனக்கு நிம்மதி வேணும்னு எப்போ நீ தேட ஆரம்பிக்கிறியோ அப்போ உன்னைய அலை விடுவார். வாரு என்னடா சாமி, நீங்க சொன்னது அம்புட்டு உண்மையா சாமி? இங்கே பாருங்க சாமி, 1,00,000 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு 3 மாசமா வீட்டை விட்டு வந்து ஒவ்வொரு பணக்காரர்கிட்டையும் போய் கேட்டேன், நிம்மதி கிடைக்குமா நிம்மதி கிடைக்குமான்னு கேட்டேன் சாமி. அந்த நிம்மதியை யாரும் தரமாட்டேங்கிறாங்க சாமி. ஏதோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த நிம்மதி எனக்கு கிடைக்குமோன்னு தோணுது சாமி. சொல்லுங்க சாமி. என்னடா சொல்லிடலாமா சாமி? உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா மனசால வேண்டிக்க. வேண்டிக்கிட்டேன் சாமி. நிமிந்து உட்கார். நிமிந்து உட்காட்டேங்க சாமி. நல்லா மனசில் வேண்டிக்க. வேண்டிக்கிட்டேன் சாமி. இப்போ அந்த பையன் முதல்ல கீழே வச்சுட்டு கையை ரெண்டி தட்டு. வச்சுட்டு சாமி. இப்போ கை ரெண்டி நல்லா தட்டு. மனசாரம் சுவாமியை நினச்சி நல்லா தட்டு. இன்னும் நல்லா தட்டு. சாணி தட்டுற மாதிரி தட்டக்கூடாது, சாமியை கூப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தட்டணும். நல்லா தட்டு. சாணி தட்டு. சாமி 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 சாமி. ஐயோ போனோம், ஐயோ போனோம், ஐயோ போனோம், ஐயோ ஐயோ போனோம். இப்படி சொல்லு, நான் இப்படி போய்
சாமி, நான் நிம்மதியான சாமி உங்கள்கிட்ட கேட்டேன், என் பணத்தை பிடிக்கிட்டு வரலையே சாமி, இது நியாயமா சாமி? சாமி நில்லுங்க, சாமி சாமி நில்லுங்க. அட பாவி, ஒரு பக்கம் பார்த்தா அதை சாமியார் பையன் பையோட ஓடுறியான், ஒரு பக்கம் பார்த்தா இந்த பாவி பையன் பணத்தோட ஓடுறியான், நான் எவனை பிடிப்பேன் சாமி? சாமி சாமி சாமி, இதை பிடிங்க, அவனை பிடிங்க சாமி, சாமி என் பணத்தை கொண்டு வரேன் சாமி, பிடிங்க 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 சாமி. என்னாச்சோ ஏதாச்சோ எந்த போச்சோ ஆண்டவனே, அந்த சாமி இருப்பா என் படத்தை எங்க விட்டு ஓடோடும் போச்சா, என் பணமும் போச்சா, என் நிம்மதியும் போச்சா, எதை தேடி வந்து கிடைக்கும் அந்த நிம்மதியும் போச்சு, என்னால இப்ப ஓடக்கூட முடியல. ஏய் பரவேசி போயில, ஏமாத்திட்டு போயிட்டியாடா அப்பா முருகா, எனக்கு அது நிம்மதியை கொடுப்பா, அது நிம்மதியை கொடுப்பா, இந்த நிம்மதிக்காக தடப்பா நான் இங்கே வந்தேன், நிம்மதியை கொடுப்பா முருகா. இறைவா, மகனே அடப்போய அடப்போய, மகனே அடப்போய, நிம்மதியை தேடி வந்த மகனே. சாமி, அட என்ன சாமி இப்படி பண்ணி போட்டீங்க? அமைதியாக உட்கார். எங்க சாமி போனீங்க? காலையில பணத்தை புடிக்கிட்டு ஓடனீங்க, என்னை நாய் மாதிரி ஓட வச்சு இப்படி கறங்க வச்சுட்டீங்களே சாமி. நிம்மதி கிடைத்ததா? எப்படி சாமி நிம்மதி கிடைக்கும்? அதுதான் அலைய விட்டீங்களே சாமி. பணத்தை புடிக்கிட்டு ஓடிட்டீங்க, நாய் மாதிரி ஓடி கறங்கி இங்க போய் வந்து உட்கார்ந்துருக்கேன், இன்னும் நிம்மதி வேணுமான்னு கேக்குறீங்களே. நிம்மதியை கொடுத்தால் எனக்கு என்ன நீ தருவாய்? நிம்மதியை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பணத்துல பாதி பணம் உங்களுக்குதான் சாமி. அந்த நிம்மதியை இப்பொழுது நான் தரட்டுவேன். கொடுங்க சாமி. கொடுத்து விடலாமா? அதை கொடு. இந்த அவனுடைய நிம்மதி. என் பணம் கிடைச்சு, என் நிம்மதி வந்துருச்சு சாமி. இப்போ நான் நிம்மதியா இருக்கேன் சாமி, சாமி நிம்மதியா இருக்கேன் சாமி. நல்ல மனைவி கொடுத்த நல்ல பிள்ளை, நிம்மதியா இருக்கேன் சாமி. இப்ப நிம்மதியாக இருக்கின்றதா? இருக்கு சாமி. அப்ப பாதி பணத்தை கொடு. இந்த கல்லூரிக்கு சென்று பணத்தை கட்டி நன்றாக படி. சாமி நீங்க நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருக்கணும் சொல்லப்பா. பாதி பணம் கேட்டீங்க சாமி, வாங்கி நீங்க வைக்காம அந்த மாணவர் கொடுத்தீங்களே சாமி, ஏன் சாமி? நான் அனைவருக்கும் நிம்மதியை கொடுப்பேன், நிம்மதியை கொடுப்பதே என் பணி, இது இறைவன் கட்டளை. வாழ்க நிம்மதி முருகா. Thank you.